ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் முகமில்ல முகவரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அகெயின் ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஹோட்டல் அல்புகாரி. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிகிராமில் சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா. ஸோ அந்த சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருந்து வடப்பழனி பஸ் டிப்போர்ட் வருவோம் இல்லையா, அந்த வேலை ஒரு 100 மீட்டர்லேயே லெஃப்ட் சைடு இருக்குது. அண்ட் இன்னொரு கடை, இவங்களே 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருந்து சாலிகிராமம் போகிற வழியில் ரைட் சைடில் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. அண்ட் நாங்கள் இங்கே வந்து யூஸ்வலாக வாங்குகிற கடை தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணலான்னு பண்ணணும். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா பிரியாணி தான், நார்மல் குஸ்கா தான். முன்னாடிலாம் வந்துட்டு 100 ருபீஸ் தான் இருக்கும், ஆனால் இப்போ வந்து 105 ஆக்கிட்டாங்க. ப்ளஸ் டேக்ஸோடு சேர்க்குறப்ப நமக்கு 110 வருது. ஒரு குஸ்கா பிரியாணி வந்து முன்னாடி 100 ரூபா இருந்துச்சு டேக்ஸோட, இப்போ 110 ரூபா ஆகிடுச்சு. இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் போகிறனால தான் 2 ஷாப் வச்சுருக்காங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இருந்தது தான் இருக்கும். ஓகே, இந்த குஸ்கா பிரியாணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வெறும் ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரியாணி பார்க்கலாம். நாங்கள் ஏன் இங்கே யூஸ்ஃபுல்லாக வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. இப்போ நான் இந்த 110 வாங்கினேன்னா இதை நாங்கள் தாராளமாக 2 பேர் சாப்பிடுவோம், ரெண்டு பேரும் நல்லா தாராளமாக சாப்பிடுவோம். அது நாங்கள் இங்கே வாங்குறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். அண்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மாதத்தில் 2 வாட்டியாவது இங்கே வாங்கிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 7-8 மாதமாகவே இங்கே ரெகுலராக வாங்கிட்டுருக்குறோம். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே ஒரே மாதிரி இருந்ததில்லை. ஒரு இப்போ 10 வாட்டி சாப்பிட்ருப்போம்னா அதில் 6-7 வாட்டி நல்லா இருந்திருக்கு, 2-3 வாட்டி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்கு. அண்ட் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா தாராளமாகவே 2 பேர் சாப்பிட்லாம். அண்ட் நமக்கு குஸ்கானாலுமே நடுவில் கொஞ்சம் பீசஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த அல்புகாரி ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து 160 ருபீஸ். சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் ஓகே, இந்த குஸ்கா பிரியாணி வாங்கினாலும் ஓகே, ஒன்று வாங்கினாலே தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். ரொம்ப நிறைய சாப்பிட்றவங்களாக இருந்தாலுமே ஒருத்தர் சாப்பிட்டு கண்டிப்பாக மீதி இருக்கும். அண்ட் டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே தான். இது வந்து நாங்கள் யூஸ்வலாக ஏன் ப்ரிஃபர் பண்ணுவோன்னா எப்போ பார்த்தாலும் வாரத்தில் நான் 7 நாளுமே சமைச்சிட்டுருக்க முடியாதுல, ஒரு சில வாட்டி ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், சமைக்க முடியாதுல. ஸோ அப்போ வந்து 100 ருபீஸ்க்கு இது வாங்கிட்டோன்னா நாங்கள் 2 பேருமே தாராளமாக சாப்பிட்டுப்போம். அதுக்காகவே தான் இதை மோஸ்ட்டாக நாங்கள் வாங்குறோம். இல்லாட்டி 2 பேர் ஒரு 2 பிரியாணி நல்லா சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக 300 ருபீஸ் வந்துடும். பட் இங்கே வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு டேஸ்ட் வந்து நான் ஓகே, நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.